ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் ஏஜி டெக் சேனலு நீங்கள் கேமிங் டேக் ஓகே கைஸ் இன்றைக்கி எனக்கு வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கண்டென்ட் இந்த சிஆர் கேரக்டரோட கிவ்வே தான் பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் அந்த கிவ்வே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்க்கல ஓகேவா அது என்ன ஏதுன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட பவர் ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்து பார்க்கலாம் அப்புறம் நீங்கள் இது ஒர்தாக இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் நீங்கள் அதை இந்த வீடியோ பார்க்கணுன்ற அவசியம் கூட இல்லை அதான் இந்த ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா நூறு டைம்டுக்கு டாப் அப்க்க்கு இந்த ரிவார்டு கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க நூறு டைமண்டுக்கு இந்த கேரக்டர் அப்படின்னு நம்ம இந்த கேரக்டர் ஒருத்தர் இல்லையான்னு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேவா ஸோ அது ஏன் எதுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எது இருந்தால் இது ப்ளஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள் வீடியோவெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க எவ்வளோ சொன்ன கேட்டிங்களா வீடியோ பார்க்காதனால நீங்கள் அந்த வீடியோவில் ஜாயின் பண்ண முடியல ஓகே கைஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா மறக்காம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஏழு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் ஐக்கன் எழுத்தி ஆள்னு வச்சிட்டீங்கன்னா சும்மா வேற லெவலில் நம்ம வீடியோ எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கிட்டே வரலாம் அண்ட் எப்போ வீடியோ போட்டோம் எப்போ கிவே கொடுத்தேன் நீங்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணுன்னா ஆன் பண்ணாமட்டிங்க என்ன பண்றது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கானோட பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ சி பெல் ஐக்கான்ற இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா கீவ கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் சேனலோட லோகோவோட சின்ன க்ளூ இந்த வீடியோவில் இருக்கு அண்ட் ஒரு நிமிஷம் வீடியோ தான் அண்ட் ஒரு செகண்டுக்கான இன்ட்ரோ சீனும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அப்படின்றத சொன்னேன் அதெல்லாம் யாருமே கண்டுக்கல அண்டு நூற்றி நாற்பது வியூஸ் இதில் நூறு நூறு வியூஸ் தான் போயிருக்கோம் ஸோ பார்த்தவங்களே திரும்பி திரும்பி பார்த்து அந்த நாற்பது வியூஸாகவும் இருக்கும் அண்டு கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட்டும் அடுத்து வர போகிற சேனலுக்கும் போகிற ஃபர்ஸ்ட் வீடியோ அந்த சேனலில் போட ஒரு வீடியோவோட கண்டென்ட்டும் ஜிங்க் ஆகும் ஸோ அந்த என்ன கண்டென்ட் அப்படின்றத தான் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜில் டெசிட்டிகள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னாங்க ஸோ அதுவும் இல்லை யூடியூப் வரதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை அதான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னும் நிறையா கேள்வியெல்லாம் இருந்துச்சு பட் அந்த கேள்வியெலாம் வைக்கல ஏன்னா தான் ரொம்ப டஃப்பு அதை கண்டுபிடிக்க முடியாது ஓகே ஸோ அதுக்கு கீழே அப்படிலாம் அப்படியே போனோம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரோ அதாவது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே ஸோ ஹெச்ஆர் டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் அண்ட் யூடியூப் ஹிஸ்டரி அப்படின்னு சொன்னாங்க ஸோ யூடியூப் ஹிஸ்டியில் ஹெச்ஆர்ட் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் ஓகே ஓகே சண்டே இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருந்தார் நானும் அதான ப்ரோ சொன்னேன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுன்ற ஒருத்தர் ஸோ அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது யூடியூப் வரதுக்கு முன்னாடி அது அதுதான் சொன்னீங்க ஸோ ஆன்சருன்றது ஹெச்ஆட் ட்ரிப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சரு ஆனால் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேமர் இங்கே தான் செலக்ட் ஆக செலக்ட் பண்ணேன் ஸோ அண்ட் அவரோட ஐடி கொடுத்துருந்தாரு அவரோட ஐடிக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட்டி ருபீஸ்க்கான ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டைமண்ட்ஸ் ஸ்டாப்பை பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டாச்சு ஸோ அதை நம்ம லைவாக இப்போ உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க அடுத்த கிவ்வேல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா என்கிட்ட காசு இருந்தால் மறக்காம நான் கிவ்வே கொடுத்துடும் ஸோ எல்லா வீடியோவில் நீங்கள் ஆக்டிவாக இருங்க கமெண்ட் செக்ஷன் பாருங்கள் அப்படின்றது இதுக்கு தான் நான் சொல்கிறது ஸோ இன்னும் பெல்லைக்கு அனுத்தாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அழுத்தி மட்டும் விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ கூட பேக் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடியெல்லாம் போட்டாச்சு இப்போ பைனோன்னு கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஐடி கரெக்டாக இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க ஓகேவா எல்லாம் வந்துடுச்சு பார்த்துக்கோங்க இப்போ பை நோ கொடுத்தாச்சு அண்டு எயிட்டி ருபீஸ் இப்போ நான் பே பண்ணிடுறேன் ஸோ லைட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ எண்பது ரூபா பே பண்ணுறேன் லைவாக தான் பார்த்தீங்கன்னா ஷோவாக எல்லாத்தையும் பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி பண்ணதும் இல்லை அவர் என்னோட முன்னாடியே தெரிஞ்சவரும் இல்லை ஓகேவா அவர் என்னோடய புது ஸ்டார் சாரி சப்ஸ்கிரைபர் ஓகேவா ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் டியூனாகவே இருங்க ஓகேவா அடுத்த சேனலுக்கான பெரிய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது ஸோ எல்லாரையும் ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஒரு வீடியோ போட்டாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸுன்றது வரவே மாட்டேங்குது அது என்ன காரணம்னு தெரியல என்ன ஏதுன்னு புரியல யூடியூப் எதா பண்ணுதா இல்லை நீங்கள் பார்க்க விருப்பப்படலையா அப்படின்றது நான் மற்ற அக்கௌண்ட்லாம் கூட யூடியூப் லாகின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் வருது பட் என் வீடியோ வந்திருக்கணும் உங்களுக்கு வந்தோம் நீங்கள் கவனிக்கலைன்றது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஸோ செகண்ட் சேனல் ஆரம்பிக்கும் போது உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவை ஓகே அதை அந்த மேட்டரை விடுங்க அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகே இந்த கேரக்டரை பற்றி ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பத்து செகண்ட் அவனோட கேரக்டர் ஸ்கில் எல்லாத்தையும் மட்டும் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் களத்தில் இறங்கி என்னென்னலாம் ப்ளஸ் மைனஸ் அப்படின்றத உங்களுக்கு லைவாகவே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷோ பண்ணிடுறேன் ஓகேவா இப்போதைக்கு இவரோட பவர் என்னன்றது பார்த்தீங்கன்னா இவர் கெட்ட கேடுக்கு இவனுக்கு லெவல் ஹைட் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்தேன் ஸோ இந்த லெவல் ஹைட் கார்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் மாதிரி இவனோட பவர் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன் பட் என்ன பொறுத்தவரையும் வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே அது என்ன ஏதுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன் அதான் இவன் ஆக்டிவ் ஸ்கில் பவர் இந்த கேரக்டர் இவனோட ஸ்கில் ஆக்டிவ் பண்ணி விட்டா நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷீல்டு நின்று முக்கியம் ஸோ அந்த ஷீல்டுக்குள்ளே இருந்து நம்ம எனிமியை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண முடியும் ஸோ எனிமி பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டை உடைச்சிட்டு தான் உள்ளே வரணும்னு அவனே உள்ளே வரலாம் ஸோ லாங்ல இருந்து உடைக்கணும்னா ஆறுநூறு டேமேஜ் பண்ணால் பார்த்தீங்கன்னா உடைக்கலாம் ஆறுநூறு டேமேஜின்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஷார்ட் வச்சு நாலே அடி பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்தாடிச்சாலும் கொஞ்சம் த மீடியமாக அடித்தாலும் அந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா உடைஞ்சிரும் அது உடைய கூட தேவையில்ல நீங்கள் ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணால் அதே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் பார்த்துக்கோங்க அவ்வளோ ஒரு பவரான கேரக்டர் பவரான கேரக்டர்ன்றது அந்த பவர்ஸை மட்டும் தான் சொல்கிறோம் ஓகேவா அண்ட் அந்த ஷீல்டுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு மூமெண்ட் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு மூமெண்ட் ஸ்பீட் தேர்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேவா அந்த ஷீல்டுக்குள்ளே இருக்கும்போது அதிகமாக இருக்கும் ஷீல்டுக்குள்ளே இருக்கும்போது தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் நினைக்கிறேன் ஸோ ஓகேவா பார்க்கலாம் வாங்க இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரைனிங்குக்குள்ளே களத்தில் இறங்க வந்துவிட்டோம் ஸோ ஆனால் இது கார் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு இடம் ஓகேவா இப்போ இந்த இடத்துல நம்ம ஷீல்டு பவர் ஆக்டிவேட் பண்ணி விட்டால் பார்த்தீங்கன்னா மஜா வருது இந்த இடத்துல நாலு பேர் நிற்கலாம் அப்படின்றது ஒரு கட்டு கதை ஓகேவா நம்பிடாதீங்க அண்ட் இங்கேருந்து தான் நம்ம இப்படியே சுட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ இப்படியே சுட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஷீல்டு ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சு போய்டும் புஸ்குன்ட்டு சத்தெல்லாம் போட்டு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு ஒம்பது செகண்ட் ஒம்போது செகண்ட் தான் வேணால் மெடிக்கிட்டு போட்டுக்கலாம் எங்கேயாவது நின்றுக்கிட்டு அவ்வளோ தான் அது கூட பார்த்தீங்கன்னா எனி எதையா தூக்கி உள்ளே போட்டால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துடும் ஸோ இப்போ நம்ம வெளியே இருந்து சுட்டு சுட்டுக்காட்டேன் பார்த்தீங்கன்னா உள்ளே வேறு சவுண்டு கூட கேட்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் ஓகேவா இப்போ நம்ம பின்னாடி இருந்து சுட்டாலும் எங்கேருந்து சுட்டாலும் பார்த்தீங்கன்னா ஆர்னு டேமேஜ் வந்தோடனே உடஞ்சிது ஏகே வச்சு ஒரு இருபது நான் இருபது இருபத்தஞ்சி புல்லெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு தாறு மாறாக அந்த ஷீல்டு பவரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட ஒரு தான் நான் நினைக்கிறேன் ஓகேவா அடுத்தது இது ஒரு இவங்கள பொறுத்தவரை ஒரு ப்ளஸ் ஓகேவா இப்போ நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம் அண்டு மூணாவது ஒன்று ஓகேவா மூணாவது என்னன்றது பார்த்தீங்கன்னா வெளியே சுத்தமோது இருக்க மூமெண்ட் ஸ்பீட் அண்ட் அதுக்குள்ளே இருக்க ஒரு மூவமெண்ட் ஸ்பீட் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஆக்டிவேட் பண்ணியாச்சு இதில் நான் எங்கேருந்து எகிரியை என் ஸ்கில்லை காட்டி மூமெண்ட் ஸ்பீட் காட்டுறது எங்கே எகிரினாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எகிரி எகிரி ஆச்சா வெளியே வந்துடுறேன் இதில் மூமெண்ட் ஸ்பீடு இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன ஆனால் இருந்து அதிகமாக சின்ன டிஃப்ரென்ஸ் தேர்து அவ்வளோதான் முக்கியம் நீங்களே நோட் பண்ணி பார்த்துக்கலாம் ரிவர்ஸ் போட்டு கொஞ்சம் ஸ்லோ மோஷன் போட்டு பார்த்திங்கன்னா நார்மலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்ட் இது ஆக்சுவலாக வெளியே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கில் என்னென்னா ஸ்பீடாக ஓடாது ஏன்னா இவர் ரொனால்டோவில் ஃபுட்பால் பிளேயரும் ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்கன்றது அதாவது கெல்லி அக்காக்கும் இவருக்கும் போட்டி வச்சிங்கன்னா கெல்லி அக்காவே தோக்கடிச்சிருவார் ஓகேவா வேணா ரூம் மேட்ச் அப்படி இப்படின்ற பட்சத்தில் இவரை கூப்பிட்டு போகலாம் பட் இது ஆக்டிவ் ஸ்கில்லாக இருக்கிறதுனால அல்லாக்கும் இல்லை உயிரும் ஏறாது ஓகேவா இது ஒரு பெரிய பிரச்சனை பட் ஓடுறான் ஏதோ நல்லா ஓடுறான் ஓகேவா ஸோ லாஸ்ட்டு ப்ளஸ் இப்போ எவ்வளோனா நம்மளை அடிக்கிறான் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அவன் என்னதான் அடி அடி நடிச்சாலும் ஒருத்தன் இருக்கும்போது நம்ம அசால்ட்டாக போட்டுடலாம் பட்டு ஒரு ஸ்குவாடாக இருந்தால் என்ன ஆகும் நம்ம நிலம ஒருத்தன் உள்ளே பூந்த அடிப்பான் ஒருத்தன் மண்டையில் ஏறி அடிப்பான் ஒருத்தன் குண்டை தூக்கி உள்ளே போட்டுருவான் டமான் வச்சுன்னு சாக வேண்டியதான் ஓகே கேஸ் இப்போது மைனஸ் பக்கம் போவோம் ஸோ நம்ம ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி போட வச்சிட்டேன் ஓகே ஷீல்டு பர்பிள் கலரில் இருக்குது அசால்ட்டாக நம்ம பின்னாடி ஏமாற்றிட்டு வந்து உள்ளே நின்று பச்சாக்குன்னு மண்டையிலேயே கூட அடிச்சிடலாம் எவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோமோ எச்சாட்லாம் ஈஸியாகவே அடிச்சிடலாம் போல் உள்ளே வந்தாவே போதும் மண்டை கிளியராகவே தெரியுது சாப்பிட்டே ஆச்சிடலாம் இவனுக்கு ஒரு காப்பி போடலான்னு பார்த்தேன் ஸோ முடியலை ஓகே அதை அந்த மேட்ரு விடலாம் எது விட்டேன் ஆ நான் வந்துடுச்சு அதாவது நம்ம ஷீல்டுக்குள்ளே பூர முடியும் அப்போது ஒருத்தன் உள்ளே நிற்க வச்சுட்டு நாலு பேரும் ஆப்போசிட்டில் வந்து உள்ள பூந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க அண்டு ஷார்ட் கன்னை வச்சு இப்போ டேமேஜ் பண்ணலாம் நல்லா தாங்கும் அப்படின்னு பார்த்தேன் நாலே தான் போச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒட்ஸ் பப்பாளி பழம் மாதிரி செதறிடுச்சு இப்படி தெரிச்சு போச்சுன்னா அந்த ஷீல்ட வச்சுன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம உதாரணத்துக்கு தப்புன்னு நம்மளை அடிச்சிட்டான் அப்படின்னு அந்த ஷீல்டை போட்டு மெடிக்கிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் அந்த வீட்டு மொனிலேருந்து எகிரி அந்த ஷீல்ட கூட உடைய தரும் உள்ளே வந்துடலாம் அதுக்கு எதுக்கு இந்த ஷீல்டுன்னு தெரில அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருபது புல்லட் எம்பி ஃபார்ட்டி வச்சு அடித்ததுக்கே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஹா அவள் தான் எதுவுமே பண்ணவும் முடியாது ஏன்னா டுவெண்ட்டி புல்லட் தான் ஆளுக்கு அப்போ அஞ்சு அஞ்சு புல்லட் நாலு பேர் இறங்கினா கூட ஷீல்டு துண்டை காணும் துணியை காணோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் இனிமையால் எதுவும் பண்ண முடியாது சப்போஸ் நீங்கள் உள்ள ஒரு ஸ்குவாடோ இல்லை மூணு பேரோ நிற்கிறீங்கன்னா அது வேணால் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கலாம் ஏன்னா நீங்க நாலு பேர் சேர்ந்து அடிக்கும் போது அந்த ஷீல்ட் அவங்க உடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்ட பிரித்து மேய்ஞ்சிட முடியும் ஸோ அப்படி பண்ண யூஸ் தான் பட் ஒரு ஆளா இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அப்படி பண்றது ஒரு யூஸும் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது கே ஸோ ஓகே இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அண்டு மைனஸ் மூணு இருக்குது ப்ளஸ்ஸு மூணு இருக்கு ஆனால் ப்ளஸ்ஸும் மைனஸையும் பார்க்கறத விட ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவராக இருக்கு ஏன்னா இதை வச்சு யூஸ் பண்ணுற ஒரு இடம் சில இடத்துல மட்டும்தான் சப்போஸ் இதுக்கு நம்ம படி ஒரு சில பவர் ஏற்றினா அந்த மாதிரி இருக்கும்போது இதை ஒருத்தா இல்லையான்றதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் ஆக எப்படி என்ன ஏதுன்றதை பார்க்கலாம் சப்போஸ் இந்த ஷீல்டுக்குள்ளே ஆப்போனண்ட்டால் வர முடியாது அப்படின்றது ஏதாவது இருந்துச்சுன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஏன்னா எனிமே அந்த ஷீல்டு உடச்சிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஆறுநூறு டேமேஜ் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா போட்டுடலாம் ஆனால் அவன் தான் ஈஸியாக உள்ளே வரும்போதுன்ற போது ஈஸியாக எதுவுமே பண்ண முடியாது அவங்க க்ளோவால் போட்டு முன்னாடி வரையும் வந்துட்டு கிரனேட்டை குக் பண்ணி போடலாம் எது போட்டாலும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்துடுறதப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுறது ஒரு விஷயமே இல்லை அண்ட் அது ஒம்பது செகண்டுக்கு இருக்கிறது ரொம்ப கம்மி தான் ஏன்னா ஒரு மெடிக்கெட் சுற்றுறதுக்கே மூணு செகண்டு அண்ட் அவன் அதுக்கு முன்னாடி ஷீல்டையும் உடச்சிரும் ஒம்பது செகண்ட் நம்மளால் எதுவுமே பண்ண வேணா ரெண்டு மெடிக்கெட் சுற்றிக்கலாம் எங்கேயாவது நாங்களேலேருந்து நின்று சுற்றிக்க முடியும் அவ்வளோதான் அண்ட் அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளஸ் ஆகிடும் ஸோ இந்த ரெண்டு ப்ளஸ் வச்சு இருக்க இருந்தாலே போதும் இந்த கேரக்டர் ஒரு ஒர்த்தான தான் சப்போஸ் இதை விட இன்னும் அதிகம் வேணும்னா மாதிரி இதுக்கும் கொஞ்சம் உள்ளே ஈழானால் நல்லாயிருக்கும் ஒரு ஐம்பது வரையும் ஏறும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இருந்தால் சும்மா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஒரு ஒர்த்தான கேரக்டர் ஆகிடும் பட்டு இப்படி இருக்க இது ஒரு ஒத்தான கேரக்டர் அப்படின்னு எனக்கு தெரியல சோ உங்களுக்கு இது ஒத்தான கேரக்டர் தெரியுது அப்படின்றத மறக்காம பாத்தீங்கன்னா கீழ கமெண்ட் பண்ண அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தி விட்டு பெல் ஐக்கன் என்ன தீருங்க அண்ட் பி ஆக்டிவ் இந்த மாதிரி கீ மிஸ் பண்ணுறாதீங்க ஸோ நிறையா வியூஸ் வரும் நிறைய பேர் அந்த ஆன்சரை கண்டுபிடிப்பாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக அந்த வீடியோ அவசர அவசரமாக மேக் பண்ணி போட்டேன் பட் பார்த்தீங்கன்னா வியூஸும் போல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வைச்சா எதுவுமே தெரியல என்ன ப்ராப்ளம்ன்றது எனக்கு இன்னும் கூட தெரியும் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன் ஓகேவா ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அண்ட் ஆஃப் அண்ட் கைஸ் வாட்டா அதோட தாறுமாறான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்